மேலம்மா வித்யாலயா சென்னையில் படிக்கிறேன். இப்பொழுது கணினியின் தற்போதைய வளர்ச்சி என்கின்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உரட்சியே உலகு. இதுதான் வான்புகழ் வல்லவனின் முதல் குரல். அவன் கூற்றப்படி எழுத்துக்கையெல்லாம் அகரத்தை முதலாக கொண்டது. அதே போல் இன்றைய கணினியின் வளர்ச்சியும் அகரத்தை முதலாக கொண்டே அமைந்துள்ளது. ஆமாம், கணினியின் முதல் வடிவம் அபாகஸ். முறையான கணினியை உருவாக்கியவர் சார்லஸ் பாபேஜ். அன்றைய கணினிக்கும் இன்றைய கணினிக்குமான வளர்ச்சி அபானமானது. மரத்தின் வளர்ச்சி அதிகமாக அதிகமாக அதிக பயனை தருகிறது. அதுபோல் ஜியின் வளர்ச்சி அதிகமாக அதிகமாக அதிக பயனை தருகிறது. 1G, 2G, 3G, 4G, 5G. இன்னும் எத்தனை ஜியோ? வடநாட்டின் பெரியவர்களை ஜி என்பார்கள். அப்படி பார்த்தா எத்தனை ஜியாக வளரும் கணினி, எத்துணை அளவிற்கு வளர்ச்சி. நற்றிணையின் வெற்றிப்படிகள் அடைந்துள்ளது. மனிதனின் வேலையை மிக மிக எளிதாக்கும் அளவிற்கு கணினி வளர்ச்சி அடைந்துள்ளது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி மனிதனால் போட முடியாத கணக்குகளை கூட எளிதை போட்டு விடுகிறது. தொழிற்சாலையில் முப்பரிமாண உற்பத்தியில் கணினியின் பங்கு அளவிட முடியாது. எங்கு பார்த்தாலும் கணினியின் தொழில்நுட்பம்தான். மனிதன் வாழ்வதற்கு உயிர் அவசியமாகின்றது. மனித குலம் மேம்படுவதற்கு கணினி அவசியமாகின்றது என்கின்ற அளவிற்கு கணினி வளர்ச்சி அடைந்துள்ளது. கடுகை விட சிறிய விதை தான் இன்று ஆலமரமாய் பறந்து விரிந்து வளர்ச்சி அடைந்துள்ளது. அதே போல்தான் கணினியின் வளர்ச்சியும் 0, 1 என்கின்ற 2 எண்களை மட்டும் வைத்துக் கொண்டு எத்தனையோ கோடி விஷயங்களை செய்யும் அளவிற்கு கணினி வளர்ச்சி அடைந்துள்ளது. புறா மூலம் தூதுவிட்ட காலத்தை இமெயில் மூலம் நொடிப்பொழுதும் சாப்பிட்டது கணினியின் வளர்ச்சி. இசை கூட இன்று கணினி மூலம்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரன் படமும் கதையும் உருவான விதமும் கணினியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும். அஞ்சல் துறையாய் மாறிய கணினி, செய்தித்தாளாய் மாறிய கணினி, தொலைபேசியாய் மாறிய கணினி, தொலைக்காட்சியாய் மாறிய கணினி, சும்மா கேம் ஆடவும் கணினி, சுங்க சாவடியும் கணினி, ஓவியம் வரைவும் கணினி, ஓலா புக் பண்ணவும் கணினி, ஓட்டல் பில்லுக்கும் கணினி, நாட்டு பாதுகாப்புக்கும் கணினி, ஆன்லைன் வகுப்பிற்கும் கணினி, மூல ஆராய்ச்சி பண்றதுக்கும் கணினி, வங்கியாய் மாறிய கணினி, இப்படி எங்கும் நிறைந்த கணினி. நாம் உருவாக்கிய கணினி நம்மையே ஆளும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த வளர்ச்சியை நாம் நல்ல வழியில் மட்டும் பயன்படுத்த வேண்டும். இந்த பேசும் வாய்ப்பை கொடுத்த நற்றிணைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நற்றிணை யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.